தமிழ்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. அண்ணன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு இந்த அண்ணன் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதை வந்து ஏன் இப்போ நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் அண்ணன் வந்து நடு ரோட்டில் நிற்காத அடிபிடி செத்து போயிருவா அப்படின்ற மாதிரிலாம், லாரி அடிச்சு செத்து போயிருவான்ற மாதிரிலாம் பேசிட்டுருந்தாரு. அந்த அண்ணனுக்கு இந்த அண்ணன் என்ன திடீர்னு பிறந்தநாள் வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு. அவரை பற்றி தான் அதெல்லாம் பேசினாருன்னு அவருக்கு தெரியுமா? சீமான் அண்ணன் லாரியில் அடிபட்டு செத்துருவேன் அப்படின்னு பேசுனது அவரை தான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஓகேவா? ஏன் அவர் அப்படி பேசினோம்னா, மேடையில் நெஞ்ச பிடிச்சிட்டு கத்துவாங்க, எக்ஸ்ட்ரா லக்கேஜ், மாற்றன் ஏமாற்று பேருவிகள் பேருவிகள் அப்படின்னு புதுசாக வந்தான சீமான் அண்ணன் பேசினாரு அப்படிங்கிறத சீமான் அண்ணனுக்கு தெரியும். அதனால தான் அவர் பேசினார், நானும் பேசினேன் அப்படிங்கிற அந்த டேலிக்குள்ளே ஆளுக்கு ஒன்று ஒன் இஸ் டு ஒன் அப்படிங்கிற டேலி ஆயிடுச்சு. அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவதாக இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நவம்பர் 8 சீமான் அவர்களுடைய பிறந்தநாள். அதுக்கு வந்து தவைக்கால் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க, தவைக்காவுடைய அட்மின் வாழ்த்து சொல்லியிருக்கார். ஓகேவா? வழக்கமாக வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார், தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். ஆக்சுவலாக போன வருஷத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? போன வருஷம் அந்த என்ஜிஓ ஃபங்க்ஷன் வச்சு நோட்டு புக்கு கொடுக்குற அந்த ஃபங்க்ஷனுக்கு பிறகே வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்புறம் வந்து வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பித்தார். ரைட். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, பிரதமருக்கு, முதல்வருக்கு, எல்லாத்துக்கும் சொன்ன மனுஷன் நேற்று நவம்பர் 7 ஒருத்தருக்கு பிறந்தநாள். நம்ம படத்துக்கு அப்டேட்லாம் கூட கொடுத்தாங்க. வாழ்த்து சொன்னாரா? இல்லை. ஓகேவா? ஸோ என்ன தான் நாங்கள் அடிச்சுக்கிட்டாலும் முடிச்சுக்கிட்டாலும் நாளைக்கு நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்று கூட்டணி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட சில ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது, அதை நம்ம தூக்கலாம், இல்லை நம்மளது போய் எல்லாம் பண்ணலாம். கமலன் தம்பி என்ன பிரயோஜனம்? இவர் வந்து அவருடைய முழு நேரம் அரசியல்வாதியாக தன்னை பரிணமித்து கொண்டிருக்கிறார். நடிகராவது அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கலாம். என்ன நடிகராக ஒரு சமூக சோசியல் மீடியாவில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லை. இல்லை, ட்விட்டர் ஐடி இருக்குது, பட் அதில் ரெகுலர் அப்டேட்ஸ் போட்டுக்கிட்டேவா இருக்காரு. ஓகேவா? ஸோ பொலிட்டீஷியனாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேபி அட்மின் போட்டது தான், அட்மினுக்கு யாராவது சொல்லியிருப்பாங்க, அதனால அட்மின் போட்டிருப்பாப்பில். இன்னொன்று, அவ்வளோ திட்டின சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதன் மூலம் விஜய் ஒரு பெருந்தன்மையோடு இருக்காரு அப்படின்னு 4 பேசுவாங்கல்ல, ஓ வாழ்க்கை வசவாளர்கள் மாதிரி, கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி, அந்த ஒரு வெத்து பெருமைக்கும் வெட்டி பந்தாவுக்கா கூட இதை வாழ்த்து சொல்லப்பட்டிருக்கலாம். இன்னொன்று, போன வாட்டி ஒரு பெரிய மடல் எழுதினார், இந்த வாட்டி வெறும் வாழ்த்து மட்டும்தான், அண்ணே சீமான் அப்படின்லாம் போட்டு பெருமை பாசுமிகள்லாம் போட்டார். தேர்தலில் வெற்றி அதை இது பண்ணும்போது கூட வந்து, இல்லை விஜய் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்னது ஒரு விவசாயம் சொல்லும்போது கூட வந்து விஷயங்களாக சொன்னார். பட் நம்ம ஒரு 3 லைனோ 4 லைனோ தான் இருந்தது. ஆனால் இதில் வந்து இவர் திட்டின தனக்கு தன்னை திட்டினவருக்கு இவர் வாழ்த்து சொல்லியிருக்கார், விஜய் பெருந்தன்மையானவர் அப்படின்னா, விஜய் பிறந்தநாளுக்கு கமல் வாழ்த்து சொன்னார் அப்படிங்கும்போது அப்போ அவர் இன்னும் பெருந்தன்மையானவர் அப்படின்னா, அந்த பக்கம் ஆண்டவருடைய கூட்டம் வந்து ஒரு பக்கம் உருளும். ஸோ அரசியல்வாதியாக இது பண்ணிகிட்டு இருக்கார். இன்னொன்று வந்து அங்கே ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அதனால் அப்படியே போகும். சரி, இது போக வந்து தைலாபுரம் தோட்டத்தில் ஸ்வீட் பாக்ஸுகளை பரிமாறிக்கொண்ட நபர்களில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன மருத்துவரையாக வந்து ஏதோ ராணிப்பேட்டையில் ஏதோ மேடை போட்டு பேசும்போது, எங்கள் கிட்டே கொடுத்து பாருங்கள், நாங்கள் இந்த நாடு மாதிரி ஆக்கி காட்டுறோம், அந்த ஊர் மாதிரி ஆக்கி காட்டுறோம் ஏதோ பேசியிருக்காரு போல். அவரும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காரு, ஓவியாவுக்கு கூட ஓட்டு போடுறாங்க, எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவர் புலம்பியும் பார்த்துட்டாரு. இன்னும் என்ன தான் பண்ண முடியும்? அந்த 10% இடஒதுக்கீடு வந்தப்போ அழுதும் பார்த்துட்டாரு, அது வீடியோ எடுத்து வேற போட்டார். இதுக்கப்புறம் என்ன தான் ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது இது வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிறத நம்ம தீவிர கொள்கையாக வச்சுருக்கோம், இது வந்து விளம்பரத்துக்காக போட்ட மாநாடு இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாநாடு போட்டாங்க, விளம்பரத்துக்கு ஒரு மாநாடு போட்டு திமுக அமைச்சர்களை பேச வச்சாங்க, அதில் வந்து ஒரு தவறு இருக்குது. திமுக அமைச்சர்கள் யாரும் அதில் கலந்துக்கல, திமுகவுடைய கொள்கை பரப்பு அமைப்பு செயலாளரும் கொள்கை பரப்பு செய்தி தொடர்பு போல நினைக்கிறேன், கே சிலங்கோன், அவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க அப்படிங்கும்போது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்கணும். நாங்கள் 43 ஐயா போராடிக்கிட்டு இருக்காரு, போராடிக்க தான் இல்லைன்னு யார் சொன்னால்? ஓகே, அந்த கடலூர் பிரச்சனையெல்லாம் வந்து இப்போது வந்து அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இளைஞர் நலன் சார்ந்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாமக அணுகுதுங்கிறத எடுத்துக்க முடியுது. அந்த வகையில் அப்படியே சொல்லும்போது ஒரு 5 திமுகவை திட்டிட்டு திராவிட மாடலை திட்டி எல்லாம் பண்ணிட்டு ஒரு 5 கொடுத்து பாருங்கள், நான் டோக்கியோவாக மாற்றி காட்டுறேன் அப்படின்ட்டுன்னு
இப்படி தான் நம்பி 5 வருஷம் கொடுத்தோம். எப்போ கொடுத்தோம்? 2014-19 கொடுத்தோம் தருமபுரி மாவட்ட மக்களவை தொகுதியை. ஆனால் அந்த தொகுதியில் ஒரு ஃபேக்ட்ரி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, எதுவுமே இல்லை, சாதி வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஐயாவுடைய 2வது மகள் பிரச்சாரத்தில் சொன்னாங்க. ஓகேவா? அம்மாவுக்கு நடக்கும்போது பிரச்சாரத்தில் சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஐயாவுக்கு ஓட்டு போட்டால் ஐயா பார்லிமெண்ட்டுக்கு போகுமா, வீட்டில் உட்காந்துக்குவார் அப்படின்னு அதுவும் மகளுக்கு தான் சொன்னாங்க. ஏமா அம்மாவுக்கு மட்டும் இவ்வளோ தீவிரம் பிரச்சாரம், நீங்கள் அம்மானா பார்லிமெண்ட்டு போவாங்க, நீ போக மாட்டல டேடி அப்படின்லாம் சொன்னாங்க. பார்லிமெண்ட்டே 5 வருஷம் போகாதவர்கிட்ட ஆட்சியை கொடுத்தா சரி. இதை விட இன்னொன்று வேறு அதில் சொல்லியிருப்பார், அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து இங்கே இளைஞர் நலன் இது மாதிரிலாம் இது பண்ணிருக்கோம், எங்களை வந்து பழைய மாதிரி இது பண்ணுறாதீங்க, பழைய மாதிரி ஆக்கி விட்றாதீங்க, நாங்கள் அதெல்லாம் வேண்டான்னு இருக்கோம். இல்லை, ஒரு காலத்தில் வந்து அவங்க தீவிரமாக கலா செயல்பாடுகள் இருந்த கட்சி தான். இப்போ அந்த கடலூர் மஞ்சள் கொள்ளை அந்த சம்பவத்தில் வந்து அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இரு தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்குது. சில தவறான நபர்கள், சில மது போதையில் குடிக்கடிமையானவர்கள் செஞ்ச தவறுனால 2 தரப்பும் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதுக்கு வேல்முருகன் தெளிவாக சொல்லிட்டார், இதில் வந்து பாமக ஊம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் தவறு இழைத்தவர்கள் மேலே. விசிகா சைட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பாமகவினர் தலை இருக்காது, உயிரோடு நட முடியாதுங்கிற மரம் மேடை போட்டு பேசியிருக்காங்க. இதில் வந்து வேல்முருகனுடைய பாயிண்ட்டையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்கிறார்னா, திருமாவுக்குடைய இதுக்காக வெற்றிக்காக உழைத்த தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய பொறுப்பாளராக இருக்கவர், அவர் என்எல்சியில் தொழிற்சங்க ஊழியராக இருக்கார், அவருக்கு மேலே வந்து இப்போ எஸ்சி வன்கொடுமை ஆக்டில் போட்டிருக்காங்க. திருமாவுக்காக தேர்தல் பணி செஞ்சவர் தவறுதலாக இப்போ அவர் மேலே போட்டிருக்காங்க. அவர் பேர் போச்சு, எல்லாம் போச்சு, என்ன பண்ண முடியும்? ஸோ போலீஸ்கிட்ட கேட்டால் எஃப்ஐஆர் கொடுத்தாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கோம், போட்டிருக்கோம், விசாரிச்சுட்டு இல்லைன்னா நாங்கள் வந்து அவரை விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் முக்கியமான விஷயத்தை வந்து இதுக்கு வந்து தீர்வு கணக்கு என்ன சொல்கிறேன்னா, பொது இடத்துல குடிக்கும்போது எவனுமே வைக்காதீங்க. அவரும் சொல்கிறாரு, கிளை இருந்தால் நீ குடிக்காமல் வச்சுக்க. வன்னியர்கள் வந்து வேணும்னே வந்து சேரி பகுதிகளையும் பட்டியலின மக்கள் குடியிருக்க பகுதிகளை கொண்டு போய் எல்லையில் வச்சு நீ கலவரம் பண்ணுற, இந்த பக்கம் நீ வன்னியர் கிராமத்தை கொண்டு பண்ணுறீங்க, அமைப்பு இருக்குது, அங்கே ஒரு உறுப்பினர்கள் இருக்காங்க பெருவாரியார்னா அங்கே வைங்க, அது ஒன்று, இல்லையா தேவையில்லாத வைக்காதீங்க ஒன்று. அதை விட முக்கியமாக இதுக்கு நிரந்தர தீர்வு அப்படின்னு 2 விஷயத்தை சொல்கிறார். ஒன்று, இந்த குடிக்கம்மோ இதுதான் பிரச்சனை வருது. அவனா சொல்கிறார், நானே வந்து எங்கேயாவது எதிர்ப்பு தேர்வு வந்துச்சு அப்படின்னா ஆதிதாரோட குடியிருப்புகளில் குடிக்கம்மும் நான் வைக்கிறது இல்லை, ஏன்னா அது பிரச்சனையாக ஆகுது அப்படிங்கிறனால நான் வைக்கிறது இல்லை. அதையும் மீறி நான் வைக்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குது அப்படின்னா, அங்கே எனக்கு அமைப்பு இருக்குது, கிளை இருக்குது, ஆனாலும் அவன் குடிக்கம்மோ இல்லாட்டி வாழ்வூர் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு வந்து அங்கே வந்து ஒரு களத்தில் இடமே இல்லைன்னு நீங்கள் ஊடகங்கள் எங்களை குறித்து மதிப்புறீங்க, அதுக்காக வேறு வழியில் மக்கிறோம். இப்போ நாளைக்கே கடலூரில் எஸ்பியும் கலெக்டரையும் கூட்டி ஒரு பீஸ் மீட்டிங் போட்டு பொது இடத்தில் வந்து குடிக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒரு உத்தரவு போடுங்க. உத்தரவில் முதல் ஆளாக வந்து ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட நான் தயார். நேரடியாக நின்று எங்கெங்கெல்லாம் என் கட்சி குடிக்கம் இருக்கோ அந்த எல்லாத்தையும் குடிக்கம்பத்தை நீ எடுத்துட்டு அந்த சைடில் அந்த பில்லர்லாம் கட்டி அதெல்லாத்தையும் நானே முன்னிருந்து இடித்து தள்ளுறேன், வாங்க செய்யலாமா? எந்த கட்சிக்கும் வேணாம், யாருக்கும் வேணாம், நானே முன்னிருந்து செய்கிறேன். என் கட்சிக்கு என் கட்சியோட குடிக்கும் போது நானே அகற்ற முன்னுதாரமாக உங்களுக்கு இருக்கேன், வாங்க அப்படிங்கிறாரு. அதை விட முக்கியமாக மது ஒழிப்பு அப்படிங்கிறத அவரும் பேசுகிறார். ஆமாம், இதுவுமே அந்த சம்பவமே போதையில் நடந்து அது மாதிரியான விஷயங்கள் தானே வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுதான் நடக்காதே, முதலாம் தமிழகம்ங்கிறது கடவுளை மட்டும்தான் இருக்கும், அது ஒரு உட்டோப்பியா. சிபிஎம்ல இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து தாவிக்கா தலைவர் பத்தி ஏதோ பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள். தமிழ்நாடு ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்கள் பேசினாரு, அதுல மிக முக்கியமாக விஜய்யுடைய விஷயம், காவல்துறை வந்து சரியா செயல்படல, காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரியல, தன்னிச்சையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, எந்த போராட்டத்தையும் அனுமதிக்க மாட்டீங்க, அமைதி வழியில் அறவழியில் கூட எங்களை போராட்ட விட மாட்டீங்க, இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்துட்டு அப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. இந்த மாதிரி விஜயை பற்றி பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து மற்ற அரசியல் கட்சிகளை இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு ஓட் பேக்கும் இல்லாத டெஸ்டே பண்ணாத ஒருத்தர் நாங்கள் உனக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறது அசிங்கப்படுத்துகிற மாதிரி இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது, அதை பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து எந்த போட்டியிலையுமே இது பண்ணல, இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க, எடுத்தோடனே நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், ஓட் பர்சன்டேஜ் என்னன்னு தெரியாமல் நீங்கள் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி? அப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரா, இல்லை எந்த டோனில் அவர் கேட்குறாரு? என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு பிஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர் இருக்கார், அவர் வந்து தீசிஸ்க்காக எழுதிக்கிட்டு இருக்கும்போது
பக்கத்தில் அக்கா மகன் அண்ணன் மகன் இல்லை அண்ணன் மகன் அக்கா மகன் யாராவது வந்து என்ன உனக்கு இப்படி எழுத தெரியாமல் எழுதிக்கிட்டு இருக்கேன் வா நான் எழுதி தரேன் அப்படின்னு எல்கேஜி படிக்கிற பிள்ளை அவருக்கு எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்துச்சுன்னா ஏபிசிடி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏஹெச்டி ரிசர்ச் ஸ்காலர்கிட்ட வந்து ஒரு ஒரு எல்கேஜி பிள்ளை ஏபிசிடி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இதெல்லாத்தையும் போக வரலாற்றில் இன்று அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஒரு 8 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா கலர் நோட்டு எல்லாத்தையும் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நோட்டை ஃபுல்லாக இது பண்ணி கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார். ஆ ரைட், கருப்பு பணத்தெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் வந்து எல்லாரையும் பேங்க் வாசலில் நாள் கணக்காக மாதக்கணக்காக அன்றைக்கி மோடிஜி மோடிஜி பெற்று போட்ட புதிய இந்தியாவுக்கு 8 வயசு 8 வயசு நம்ம ஆர்ஜே பாலாஜி கிறுக்குத்தனமாக வந்து நின்று வீடியோ போட்டது, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து ஆச் ஆஃப் மோடிஜி நியூ இந்தியா பான் அப்படின்னு உருட்டினது, இதுக்கெல்லாம் 8 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் யாரும் கிடைக்கல, அதில் முடங்கின தொழில்கள் அவ்வளோதான். ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இவங்க கொண்டாட மாட்டாங்க, மக்கள் இன்னும் விட்டு வச்சுருக்காங்க. இல்லை இல்லை கொண்டாடனா அப்புறம் தெரியும், கொண்டாடினா கருப்பு பணம் எவ்வளோ பிடிச்சிங்க எங்கே அந்த கருப்பு பணம்னு கேட்பாங்க. அதனாலே பயந்துக்கிட்டு ட்ரம்ப்புக்கு வரைக்கும் ட்ரம்ப்புக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓ அதுதான், ஸோ மக்களுடைய பன்மகன் சொல்லியிருப்பார், ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் டிமானிட்டைசேஷன். இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஒழிச்சிட்டாங்களா அந்த கருப்பு பணம்? 2000 நோட்டே திருப்பி எல்லாம் உள்ளே போயிடுச்சு, 93% உள்ளே போயிடுச்சுங்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? அப்போ கருப்பு பணம் எங்கேருந்து வந்துச்சு? அதுவே தனிப்பட்ட முறையில் சில அனுபவங்கள்லாம் இருக்குது. ஏன் சேகர் டி வீட்டில் கட்டுக்கட்ட எடுத்தாங்களே 30 கோடிக்கு எப்படி வந்துச்சு இன்ன வரைக்கும்? அது அந்த கேஸ் என்னாச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அப்புறம் ஆக மொத்தம் இப்படி தான் இருக்குது. சரி விடுங்க, 8 வருஷம் ஆகிப்போச்சு, மக்கள் ஆனால் வந்து மறந்துட மாட்டாங்க, எப்படியும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் எங்கள் எலெக்ஷனில் தான் ஒன்றும் ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது, திரும்பவும் மீண்டும் மோடி மீண்டும் மோடின்னு தான் ஆகுது. என்ன பண்ணுறது, 303 240 இருக்குல்ல, எதுவுமே நடக்கலைன்னு எப்படி சொல்ல முடியும்? 63 சீட்டு போயிருக்குல்ல, அதிகச்சாது பேசுங்க பார்ப்போம். இதுக்கப்புறமாவது அப்படி இருக்கிறது, இப்போயாவது கூட்டணியோடு சேர்த்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்குது, அடுத்த இதில் வந்து அதுக்கும் கீழே குறையுதா இல்லை எப்படிங்கிறது. இன்னொன்று ராகுல் காந்தி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஜியை தோக்கடிக்கணும் தோக்கடிக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த வடிகளை காமெடி ஒன்று வரும், பால்னால தான் பொங்குடா பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அப்படின்னு. சரி அதுக்காக வந்து எதிர்த்தாப்புல இருக்கிற ஆள் டம்மி பேசுங்கிறதுக்காண்டி இவங்க பண்ணுற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிட்டு திரும்பவும் இவங்க தான் வேணும்னு நம்ம கேட்க முடியாதுல்ல. நம்ம கேட்கல, நம்ம எங்கே ஏற்றுக்கிட்டோம், நம்ம தான் ஓட்டே போடலையே, ஒரு வாட்டி கூட 3 வாட்டியுமே நம்ம ஓட்டு போட்டோமா? இல்லை சொல்கிற போட்ட ஆட்கள் 3 வாட்டி 3 39 3 39க்கு சேர்த்தே மொத்தமாக 3 தான் கொடுத்தோம். ஓகேவா, பார்த்துக்கங்க, 3 தான் எவ்வளோ ஆச்சு, 117 சீட்டுக்கு வந்து நம்ம 3 தான் கொடுத்தோம், 114 சீட்டு கொடுக்காம விட்டுருக்கோம், என்ன பண்ணுறது, என்ன ஆக போகுது? இதுக்கப்புறமா அந்த கூட்டணியோடு சேர்த்து ஆட்சி அமைக்கிற விஷயமாவது வந்து அடுத்த தடவை மாறுதா? நீங்கள் சொன்ன மாதிரி அங்கேருந்து இங்கே வந்துருச்சு, இன்னும் அதுக்கு கீழே வருதா அப்படிங்கிறது வந்து இனிமேல் தான் தெரியும். இன்னும் கொஞ்சம் ஆண்டுகள் இருக்குல்ல, இப்போ தானே ஜெயிச்சிருக்காப்புல, இதுக்கப்புறம் வந்து இதில் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு அவருக்கு வந்து அது மாதிரியான விஷயங்கள் குறையுதா இல்லை திரும்பவும் அவர் தான் வராரா அப்படிங்கிறது பார்ப்போம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம், நன்றி, வணக்கம்.